சவுக்கு சங்கர் மேல வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாருக்குமே தெரியும், பாப்பாவை வந்து பள்ளி தரப்பை தான் கொலை பண்ணியிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபால் ரூம்னு அறையா மூணு அறை இருந்தது. அதுல எவ்வளவு காண்டம்ஸ் எல்லாம், நிறைய வெளிநாட்டு காண்டம்ஸ் எல்லாம் கடந்தது. அந்த காண்டம்ஸ்க்கு இது நாள் வரைக்கும் காவல்துறை வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணல. ஒரு பள்ளிக்கு வெளிநாட்டு காண்டம்ஸ் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படிங்கிற காரணம் இந்த நாள் வரைக்கும் தெரியல. பாப்பாவை வந்து கற்பழிச்சுதான் கொலை பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. பாப்பா 17 வயசுக்கு உட்பட்டவ, அவளுக்கு வந்து போர்ட்ஸா வழக்கு தான் பதிவு பண்ணணும். இந்த காவல்துறை வந்து போர்ட்ஸா வழக்கும் பதிவு பண்ணாம ஒருதலைபட்சமா தான் நடந்துகிட்டாங்க. இப்போ இவங்க பள்ளிக்கூடத்துல இருந்த இந்த காண்டம்ஸ், இவங்க மேல இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை பத்தியும் என்ன பத்தியும் என் பொண்ணு பத்தியும் பல அவதூறுகளை வந்து பரப்பி எத்தனையோ சேனல்ல சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. இதை எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அப்பவே வந்து மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை வந்து யாருமே நம்பல. ஸ்ரீமதியை பத்தி அவதூறு பேசக்குள்ளயும் சரி, என்னை பத்தி அவதூறு பேசக்குள்ளயும் எல்லாருமே வந்து நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேல வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட அதுக்கான ஆதாரம் இவ்வளோ நாளும் இல்லாம இருந்துச்சு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட உதவியாளரா இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி வந்து முத்தாரு கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்குல பணம் வாங்கிதான் பேசினாரு அப்படிங்கிற உண்மையை இப்ப சமீபத்துல வெளியிட்டாரு. இந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே ஒருதலைபட்சமான விசாரணை தான் பண்றாங்க. யாராவது ஒரு சில யூடியூபர்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்ற ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலிட் பண்றாங்க. இதே போலதான் இப்ப முத்தாரு கிட்ட பிரதீப் கொடுத்த அந்த வீடியோவை கூட எதுக்காக டெலிட் பண்றாங்கன்னு தெரியல, டெலிட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு காவல்துறை பண்ண வேண்டாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதியை பத்தி யார் பேசினாலும் நாங்க டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதனால கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க. காவல்துறைக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறோம். அந்த வீடியோவை எதுக்காக நீங்க டெலிட் பண்றீங்க அப்படிங்கறது தெரியல. இப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன், எதுனால இல்ல? அப்ப ஸ்ரீமதி வழக்குல உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளவு வேலைகள் பாக்குறீங்கன்னா, அப்ப ஸ்ரீமதி வழக்குல இருக்கக்கூடிய அந்த பின்பலம் யாரு? அந்த ரவிக்குமாரை காப்பாற்றக்கூடிய அந்த பெரு முதல யாரு? அது தெரியாம தான் 2 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க.